ஹர ஹர சிவமாயீஸ்வரலிங்கம் ஈஸ்வரலிங்கம் ஈஸ்வரலிங்கம் அன்பே வடிவாய மர்ந்திட்ட லிங்கம் மர்ந்திட்ட லிங்கம் மர்ந்திட்ட லிங்கம் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் நிர்மல நல்லொளி பேற்றிடும் லிங்கம் கர்ம துக்கவினை நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புத லிங்கம் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் நிர்மல நல்லொளி பேற்றிடும் லிங்கம் கர்ம துக்கவினை நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புத லிங்கம் பவித்ரலிங்கம் பரமேசலிங்கம் பசுபதிலிங்கம் பரமாத்மலிங்கம் பக்தியை தந்திடும் பரமலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் தேவர்கள் முனிவர்கள் போற் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் ஆற்றங்கரையில பகுதியில நாம தோராயமா நம்ம உத்தேசமான மதிப்பில் பண்ணா ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் சொல்லலாம். நம்ம வந்து தெரிஞ்ச அளவில் ஒரு 500 வருஷம் எடுத்தா கூட தவ வலிமை கொண்டு இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரீஸ்வரர் உடைய உமையாம்பிகை கல்யாணத்தை பார்க்கறதுக்காக இங்கே இருக்கிற ரிஷிங்க 6 பேர் சடாரண்யம் காட்டுக்குள்ளே இருந்தாங்க. அந்த சடாரண்ய காடு வந்து இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே தவ வலிமையோடு இருந்து பிரதிஷ்டை செய்த இத்திருத்தலத்தில் வால்மீகீஸ்வரர் சமேதர் வடிவுடைய அம்மை மக்களுடைய கவலையை போக்கி குறைகளை போக்கி மன நிம்மதியோடு வாழறதுக்கு இங்கே எழுந்தவர்கள் இருக்காங்க. மிக மிக நாமெல்லாம் பாக்கியம் செஞ்சாதான் இந்த கோயிலுக்கு வர முடியும். உண்மையிலே சொன்னாங்க குழந்தை பாக்கியம் கல்யாண பாக்கியம் இந்த பாருங்க இங்கே அபிஷேகம் பண்ணால் கல்யாண பாக்கியம் இந்த பாருங்க கஷ்டம் தீருதுங்க. முக்கியமாக கஷ்டம் தீருது. மன கஷ்டத்தோடு வருவோம். மன திருப்தியோடு இந்த ஆண்டவனை வணங்கி நல்லபடியாக போய் நல்லா இருக்கும். வியாதி வந்தால் கூட நல்லபடியாக குணமடைந்து வால்மீகி முனிவர் புன்னகையோடு பூத்தாருன்னு வச்சுங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவருக்கு மடக்கில் இழுப்ப நெய் பஞ்சுத்திரி போட்டு 6 மணிக்கு விளக்கேற்றிட்டு போயிட்டிங்கன்னா அதை இரவெல்லாம் எரியும். அந்த தீபத்தின் ஒளியில் அவருடைய அருள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் வரும். வால்மீகீஸ்வரர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மனக்கோலத்தில் இருப்பார். வால்மீகீஸ்வரர் சமேத ஸ்ரீ வடிவடிகை அம்பிகையோட அருளால் இங்கே வரக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் அனைத்து சௌபாகியங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கையில் சீரு சிறப்புமாக இருப்பாங்கன்றது இந்த இடத்தினோட ஐதீகம். இதிலும் உண்மை வடிவடை அம்மைய நீங்கள் 6 மணிக்கு இல்லை 4 மணிக்கு வந்தீங்கன்னா கோயில் திறந்திருக்கும் போது ஒரு முழம் பூ கொடுத்து வணங்கிட்டு போங்க. இது பாருங்க நீங்கள் உள்ள நுழையும் போதே மிக பிரகாசமாக சக்தியோடும் உள்ளன்போடு அந்த அம்மா நம்மளை காத்து அருள்வாங்க. இது பக்கம் சொல்லு அப்பா.
மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமதி செம்மையானால் வாயுமை உயர்த்த வேண்டாம், மனமதி செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. தின்னுங்கா இலை மருந்தும் அதுவேயாகும். தினந்தோறும் அப்படியே செலுத்தவல்லார் மண்ணூழி கால மட்டும் வாழ்வார் பாரு. மரலிகையில் அகப்படவும் மாட்டார்தானே. ஒன்னான உச்சி வேலி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகி விண்ணுடியம் அம்பரம் போம் அவ்வும் உவ்வும் விதித்தபரம் ஒருவருக்கும் எட்டாதப்பா. பண்ணான உன்னுயிர்தான் சிவமதாச்சு பார்க்கடலில் பள்ளி கொண்டான் விண்டுவாச்சு. கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகியாடுமாடா ஞானம் முற்றே. விந்தி நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய்ப்போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய்ப்போனால் ஆதியந்தமான குரு நீயேயாவாய். சந்தேகம் இல்லையடா புலத்தியனே சகலகலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாது. முந்த நாள் இருவருமே கூடி சேர்ந்த மூலம் அதை அறியாட்டால் மூலம் பாரே. மூலமதை அறிந்தாக்கால் யோகம் ஆச்சு. முறைமையுடன் கண்டாக்கால் வாதம் ஆச்சு. சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார். சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனே சித்த. சீவமுள்ள புலத்தியனே பிரம்மயோகி. செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்ட ஞானமுள்ள எந்திரமாம் சோதி தன்னை நாட்டின்.